பிரைஸ் எல்லாம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்வதாக. யோபுவின் புஸ்தகம் 23:9 இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனை உண்மையாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி ஒரு சோதனை வந்திருக்காது. அவ்வளவு ஒரு வேதனையின் பாதை. அந்த பாதையிலே கைபிடித்த மனைவி வேதனையின் மிகுதியில் சொல்கிறாங்க, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் யோபுவை குற்றவாளியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது நடுவில் தான் யோபு கர்த்தரை தேடுகிறான். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன் என்று சொல்லுகிறார், தேடுகிறார். அப்படி தேடும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். என்ன அறிந்து கொள்ளுகிறான் என்றால், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணே. அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியல. முன் நாட்களிலே கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தார், இப்பொழுது கர்த்தர் என்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் ஒன்று தெரியுது, அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். இடதுபுறத்திலிருந்து அவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லவில்லை, அவர் கிரியை செய்கிறார். இந்த வேதனையின் பாதையிலே நடக்கிற யோபுவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றா, என்ன செய்கிறார்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது எனக்கு ஃபேவரா, எனக்கு அனுகூலமா ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டீங்களா ஆண்டவரே? நம்ம ஏக்கத்தோடு இருக்கும்போது எந்த பதிலும் சில நேரத்தில் வராது. ஆனால் நம்மளால் ஒன்றை அனுபவிக்க முடியும். என்ன அனுபவிக்க முடியும் தெரியுமா? கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை உண்டாக நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆமே, கர்த்தர் நம்மை பாதி வழியில் விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த சோதனை யார் கொண்டு வரா? சாத்தான் கொண்டு வருகிறான். அப்படி ஒருத்தன் பொல்லாதவன், அவன் பொல்லாதவன், திருடன், குற்றம் சாட்டுகிறவன், எதிரி, இப்படி ஒரு எதிரி கொண்டு வருகிற இந்த திட்டத்துக்கு தேவன் முழுமையாய் ஒத்துழைப்பார் என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டார். சில நேரத்தில் அவருடைய தீர்மானம் நிறைவேற, திட்டம் நிறைவேற சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆனால் ஒருபோதும் சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு நானும் இல்லை, நீங்களும் இல்லை. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சத்ருவின் இஷ்டத்துக்கு நீ ஒப்பு கொடாமல் என்னை கை தூக்கி எடுத்தபடியா நான் உம்மை துதிப்பேன். ஆமே. அப்படி என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதுவுமே பேசாமல் இருக்கிறாரே, என்ன செய்ய போறாருன்னு தெரியல என்கிற வேதனையோடு கேள்வியோடு இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கான செய்தி தான் இது. ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மௌனம் அது கூட உனக்கு ஆசீர்வாதம் தான். தேவன் நியமித்த பாதையில் நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய மௌனமும் ஆசீர்வாதமே. அவர் மௌனமாக இருக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் செய்து முடித்த பிறகு உங்களை கூப்பிட்டு பேசுவார். யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா யோபுவை கூப்பிட்டு பேசினார். கடைசியில் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சாத்தான் செய்ய நினைத்தது தடைப்பட்டது, தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. இந்த நாளில் என் வாழ்க்கையில் கர்த்தர் ரொம்ப அமைதி காக்கிறார். கர்த்தர் எதுவுமே பேசலை, எதுவுமே சொல்லலை. ஆமாம், அன்னைக்கு பேசினது, அதன் பிறகு எதுவுமே ஆண்டவர் சொல்லாமல் இருக்கிறார் என்ற வேதனையோடு கேள்வியோடு யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு புரியலை, ஆனால் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அந்த செயலின் முடிவு தீமை அல்ல, நன்மை. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது போல அந்த செயலின் முடிவு
உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.